Hi friends, welcome to Shriya Media. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்வீட் பூர்ணம் கொழுக்கட்டைங்க. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. பச்சரிசி மாவு நான் வீட்ல அரைச்சது தாங்க இது. நீங்க வெளிய வாங்குற மாதிரி இருந்தா 1 கிலோ அளவுங்க. இது வந்து கொப்பரை தேங்காய் துருவி வச்சிருக்கேன். உங்ககிட்ட அது இல்லனாலும் பரவாயில்லை. சாதா தேங்காய் இருக்கு இல்லீங்களா, ஃப்ரெஷ்ஷா உடைச்சி அதை வந்து துருவிட்டு நம்ம ஒரு கடாயில போட்டு ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிடும். இது இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து நாட்டு சக்கரை. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட் எவ்வளவோ அவ்வளோக்கு நீங்க வச்சுக்கலாம். நான் கொஞ்சமா பசும் நெய் ஏத்திருக்கேன். உப்பு, ஏலக்காய் பொடிச்சு வச்சிருக்கேங்க, கொஞ்சமா நுணுக்கி வச்சிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம கையிலையும் கூட கொழுக்கட்டை இது பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மோல்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வச்சுருக்கேன். இது ஒரு ஷேப்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இங்கே பிளெயினாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மோல்டு இது. இதெல்லாம் இந்த மோல்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம் இருக்குங்க இந்த மோல்டோட வயசு பார்த்தீங்கன்னா. ஏன்னா அந்த காலத்தில் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா வச்சுருந்தது எனக்கு கொடுத்தாங்க இது. இந்த மாதிரி ரெண்டு இன்னமும் நான் பத்திரமாக வச்சுருக்கேன். இது வந்து இப்போ வாங்குந்துங்க, இது வாங்கியும் ஒரு 8 இயர்ஸ் இருக்கும் இந்த மோல்டு. இதெல்லாம் அப்படி தான். இது கட்லட், இதுவே இதுலேயும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன் நான். பசங்க வந்து ஒரு ஷேப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் வந்து சாப்பிடாத பசங்க கூட வந்து சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. எப்போ பாரு நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண இதுவே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு, இது வந்து ஸ்டீம் பண்ணது ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுக்காக அந்த ஷேப்ஸ் பசங்களை கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இது வந்து ஸ்டார் ஷேப்பு கட்லெட் மோல்டு தாங்க இது. அந்த இது வந்து நான் இன்றைக்கி வந்து இந்த கொழுக்கட்டை பூர்ணத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்தால் வந்துடும். இது ரெண்டுமே அப்படி தான். இந்த பாருங்கள், இது அவைலபிள். உங்களுக்கு எங்கள் கடையில் போனீங்கனாலும் கேக்கு இதுக்கோ இல்லை நீங்கள் அந்த சாக்லேட் மோல்டுக்கு அந்த மாதிரி கிடைக்கும் ரெடிமேடாக உங்களுக்கு. இது எனக்கு ஃபேவரேட்டான ஷேப்ஸு, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கையில் கூட இது மோல்டு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து கையிலேயே கூட பண்ணலாம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக வெந்நீர் வைக்கிறேன். தேவையான அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம வந்து அந்த மாவு பிசையிறதுக்காக லைட்டாக ரொம்ப கொதிக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லை. லைட்டாக கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டீங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் நம்ம ஆவி பிடிச்சோன்னு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டெல்லாம் ரப்பர் மாதிரி ஆகிடும். அது ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. இந்த தண்ணியில் வந்து நான் வந்து சும்மா ஒரு ட்ராப் அளவுக்கு நெய்யும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்க, சும்மா கொஞ்சோண்டு, ஏன்னா வந்து அந்த மாவு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிறேன். அது சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். பாருங்க, அந்த நெய் வந்து கொஞ்சம் உருகிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா போதும். இது வந்து கொஞ்சம் சின்ன டிப்ஸ், ஏதோ நான் எனக்கு தோணிச்சு சொல்லணும்னு உங்களுக்கு. நான் இந்த மாதிரி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் பண்ணாலும் அது நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் உப்பை போட்டுடுறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த மாவு வந்து நம்ம உப்பு போடலன்னா ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு வந்து போட்டுடலாம். இது போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா நம்ம மாவில் போடுறத விட இதில் இப்போ நம்ம தண்ணி சூடு பண்ணலைன்னா நம்ம மாவில் போடலாம். நம்ம தான் தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணுறோம் இல்லைங்களா, ஹீட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ எதமான சூடு வந்தால் போதும். எனக்கு ஆல்ரெடி இதை வந்து கை போதிய அளவுக்கு வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது. நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கு மேலே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாவு பிணைஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு 1 கிலோ அளவுக்கு தான் நான் மாவு எடுத்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி விட்டுக்கணும். கொதிக்குது தண்ணி. ஸோ நான் கொஞ்சமாக இதை வந்து விட்டுருக்கேன். விட்டுட்டு வந்து கொஞ்சம் நம்ம பிசைஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வந்து சூடு வந்து கொஞ்சம் பொறுத்து நம்ம வந்து பிசையணும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து விட்டுட்டு பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், நான் வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் அந்த எண்ணெய் கொஞ்சம் விட்டுருந்தாலும் நம்ம ஒட்டாமலே வந்திருக்கு. பாருங்கள், நல்லாயிருக்கு சாஃப்டாக. ஏன்னா நீங்கள் நான் சொல்கிறத விட எந்த ஒரு டிஷ்ஷும் ரெசிபி நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து அது செஞ்சால் தான் உங்களுக்கு அதோட இது தெரியும், அருமை எப்படி இருக்குது. இவங்க சும்மா சொல்கிறாங்களா என்னன்ட்டு உங்களுக்கே தெரியும். பாருங்கள்,
இப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரணும், எனக்கு ஒட்டாமல் வருது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து நல்ல இது கொஞ்சம் பிசைஞ்சு கொடுங்க. நம்ம பரோட்டாக்கெலாம் நீங்கள் எப்படி பிசைறீங்க அந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா மாவு வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு ரப்பர் மாதிரி இல்லாமல் எவ்வளோ பிசைய முடியுமோ. இது வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ், ரொம்ப நேரம்லாம் வேண்டாம். இப்படி நல்லா எடுத்து நல்லா இப்படி கூட நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ இப்படி பண்ணி கூட நீங்கள் வந்து பண்ணலாம். எப்படி வரதோ இந்த ஸ்டோவ் கொடுத்து கூட நீங்கள் வந்து பிசையலாம். ஏன்னா நான் நிறையா பேர் பண்ணுறதை பார்த்துருக்கேன். இது வந்து அப்போ கொடுக்குறப்ப சாப்பிட்றச்ச நல்லா இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ரப்பர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு இதை சொல்கிறேன். இப்போ வந்து நான் நல்லாவே பிசைஞ்சிருக்கேன். இது போதும், ரொம்ப பிசையணும்னு இல்லை. பிசைகிறப்ப நம்ம வந்து நல்லா ஒரு ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்த மாதிரி பண்ணோன்னா நல்லாயிருக்கும். பாருங்க நல்லா பிசைஞ்சிட்டேன் நான். இது வந்து கொஞ்சம் நம்ம பூனை ரெடி பண்ணுற வரையும் தயவுசெய்து திறந்து வைக்காதீங்க. நீங்கள் காட்டன் துணி எதனா வந்து இந்த மல்லு துணி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி துணி இருந்தால் கூட ஈரம் பண்ணி கொஞ்சம் மூடி வச்சுடுங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வைத்து மூடி வச்சுடுங்க. நம்ம அதுக்குள்ளே பூர்ணம் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், அந்த துருவியை கொப்பரை தேங்காய் வச்சுருக்கேன். அது இல்லைனாலும் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாதா தேங்காய் வந்து துருவிட்டு நீங்கள் வந்து கடாயில் வந்து போட்டு எண்ணெய் எதுவுமே விடாமல் அப்படியே ட்ரையாக ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிடும் லேயர். உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி இருக்கணும், உங்களுக்கு எடுத்து போட்டால் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா வறுத்து எடுத்துருங்க. ரொம்பவும் வறுக்க வேணாம், தீஞ்சிடும் தேங்காய். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ நீங்கள் வந்து அந்த அளவுக்கு போட்டுட்டு, இது வந்து நாட்டு சர்க்கரையை வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பசங்க வந்து எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு நிறைய சாப்பிடுவாங்க, காரம் வந்து பசங்க கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க, நாங்களாம் நல்லா சாப்பிடுவோம். ஸோ ஸ்வீட்டு ரொம்பவும் போட்டாலும் திகட்ட ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஸோ மீடியமாக போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து இது வந்து கொழுக்கட்டையில் ஸ்வீட் இல்லைன்னா நல்லா இருக்காது. உள்ளே நீங்கள் ஸ்வீட் செய்கிறப்ப அந்த இது ரொம்ப சப்புன்னு இருக்கும், பசங்க சாப்பிட மாட்டாங்க. நான் வந்து இந்த அளவுக்கு போட்டிருக்கேன், பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது சுகர் பேஷண்ட் அந்த மாதிரி இருந்தால் தேங்காய் சாப்பிட்லாமா என்னன்னு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிடுங்க. அப்படி இருக்கவங்க என்ன பண்ணணும், தேங்காய் சாப்பிட்லான்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்கன்னா, கொப்பரை எனக்கு தெரியல அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கேளுங்க. அப்படி நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இது நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக பனக்கற்கண்டு வந்து தயவுசெய்து சேர்த்துக்கோங்க, சரிங்களா. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பூர்ணம் அதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா சிறுபருப்பு சாப்பிட்லாமா என்னன்னு தெரியல, கேளுங்க. அது கூட வந்து ஒரு ஸ்டஃபிங்காக வச்சுக்கலாம், இல்லைன்னா கடலப்பருப்பை வே வச்சு மசிச்சு கூட அது கூட ஒரு ஸ்டஃபிங்காக வச்சுக்கலாம். நீங்கள் அதுவும் உங்களுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உடச்ச கடலை இருக்கு இல்லைங்களா, அது பவுடர் பண்ணிவிட்டு அது கூட பனக்கற்கண்டோடு சேர்த்து கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நீங்கள் ஸ்டஃபிங்காக வச்சுக்கலாம். பாருங்கள் நான் ஏலக்காய் கொஞ்சம் வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட பாதாம், பிஸ்தா, ட்ரை கிரேப்ஸு, அப்புறம் வந்து வால்நட்டு அந்த மாதிரி எது ஒன்றாலும் நீங்கள் போட்டுக்கலாம். முந்திரி கூட சின்னதாக போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இதை ஒரு ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன், நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா, அது ஒன்றும் பாதி மாறிச்சிட்டு கூட ஸ்டஃபிங்கில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை வேணுன்றவங்க நாட்டு சக்கரை, இல்லைன்னா வெல்லம் இருந்தால் கூட வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் தாராளமாக. மோஸ்ட்லி வந்து ஒயிட் சுகரை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த வெள்ளம்லாம் எடுக்கிறாங்க இல்லையா கரும்புலேருந்து, நான் நேரடியாக போய் பார்த்துருக்கேன் இதை சித்தூரில் செய்கிறப்ப, அந்த சக்கையிலேருந்து வர்றது தாங்க அந்த இதவு. அதே மாதிரி ஆஃபன் மைதா கூட அவாய்ட் பண்ண பாருங்கள். நான் மோஸ்ட்லி டிஷ்ஷில் வந்து மைதா யூஸ் பண்ண மாட்டேன், அதுவும் வந்து இந்த ஹோல் வீட்லேருந்து நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு அந்த சக்கை இருக்குன்னு சொல்லுவாங்க அதுலேருந்து வர்றது தான் வந்து மைதா. சில பேர் கடையில் வந்து ரீஃபைண்ட் வீட் ஃப்ளவர் சொல்கிறாங்க, பட் அது வீட் ஃப்ளாரே இல்லை, அது மைதா தான் ஆக்சுவலாக. அதை வந்து அவங்க ரீசெண்டாக மைதா சொல்கிறதுக்கு பதிலாக அப்படி சொல்கிறாங்களோ என்ன தெரியல, நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், அது வந்து அப்படியே மைதா தாங்க. ஸோ நம்ம பூர்ணம் வந்து நல்லா ரெடியாக இருக்குது, சக்கரை வந்து பத்தாது, அதான் நாட்டு சக்கரை. ஸோ நான் கொஞ்சம் இருந்ததை போட்டுட்டேன். இது பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், அந்த பூர்ணம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள்
நான் இன்றைக்கி பண்ணுறது அந்த கொழுக்கட்டை மாவு, இது வந்து அரிசி பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி தான். ஆனால் இந்த வாட்டி வந்து ரேஷன் அரிசி நல்ல கடை அரிசி, இந்த பொங்கல் டைமில் தருவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும். நான் அந்த அரிசி நல்லா இருந்தது, ஸோ அதில் நல்லா மாவு வந்து பண்ணிட்டேன். மோஸ்ட்லி டிஃபனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி தான் போடுற, அந்த போடாமல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட நாட்டு சர்க்கரையும் அந்த கொப்பரை தேங்காய் துருவல் அப்புறம் வந்துட்டு ஏலக்காய் வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு பூர்ணம். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி கொழுக்கட்டை பண்ணுற மாவு பார்த்தீங்கன்னா ரேஷனில் போட்டது தான். இந்த வாட்டி அரிசி நல்லாவே இருந்தது, கடை அரிசி ஆட்டம் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதனால் இந்த லாக்டவுன் பீரியட்னால சாப்பாடுக்கு அரிசி வந்து கொஞ்சம் நல்லாவே கவர்மெண்ட் வந்து தந்திருக்காங்க. புளுங்கல் அரிசி எனக்கு நல்லா இருந்ததுங்க. நான் டிஃபன்லாம் மோஸ்ட்லி அதில் தான் பண்ணுவேன், சாம்பார் சாதம் பொங்கல் எல்லாமே நல்லாவே இருக்குது உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம், இட்லி எப்படி நம்ம வேகிறோமோ அந்த மாதிரி. ஸோ தண்ணி ஊற்றியாச்சு, இது வந்து போட்டு மூடி வச்சிடுறேன். கொஞ்சம் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மோல்டில் வந்து நெய் தடவி பூர்ணமாக அந்த கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு நெய் இல்லைனாலும் பரவாயில்ல, தாராளமாக ரீஃபைண்ட் ஆயில் இருக்குது இல்லைங்களா, அது இருந்தாலும் அதை வந்து நீங்கள் தட வைக்கலாம். இல்லை பட்டர், உங்களோட ஆப்ஷன் தான் அது, உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி பண்ணலாம். நான் பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்ன்றதுக்காக இதை வந்து நான் வந்து தடவுறேன். நான் நெய் வந்து மோஸ்ட்லி வச்சிட்ருப்பேன், ஏன்னா என் பொண்ணுக்காக தேவைப்படும். அதை வந்து நம்ம பாடுறச்சே பார்த்தீங்கன்னா இந்த சிங்கர்ஸ்க்கெலாம் ஒரு சின்ன டிப்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி என்னென்னா, இந்த சிங்கர்ஸ்லாம் காலையில் வந்து என் சின்ன பொண்ணு வந்து நல்லாவே பாட்டு பாடுவா. அவளுக்கு வந்து நான் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் வந்து பசு நெய் வந்து ஒரு ஸ்பூன் தந்துட்டு வெந்நீர் ஒரு டம்ளர் தருவேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு டிப்ஸு, இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு பிரபல பாடகி, பின்னணி பாடகி, கர்நாடிக் சிங்கர் கூட அவங்க. அவங்க வந்து நான் குழந்தையா பெரிய பொண்ணுக்கும் நான் பாட்டு கிளாஸ் கூப்பிட்டு போனேன், பட் அவளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டா. ஸோ அப்போ வந்து எனக்கு அவங்க இன்டர்வியூ கொடுத்ததில் வந்து நான் பார்த்தேன், அப்போ நான் ஃபாலோ பண்ணேன். பட் இன்ன வரையும் எனக்கு வந்து அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்க மாட்டா, கரெக்டாக எதனா காம்படிஷன் இல்லைனா எதனா ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இருக்கிற அப்போ தான் கரெக்டாக ஐஸ் அது இதுன்னு சாப்பிடுவா. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாய்ஸ் கரெக்டாக ஸ்டேபிள் ஆகிறதுக்கு இதுவும் கஷாயம்லாம் கொடுப்பேன். ஸோ அது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை. இந்த மாதிரி இந்த மோல்டு வந்து தடவையாச்சு, அந்த மாதிரி எல்லா மோல்டும் வந்து நம்மளுக்கு தடவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து பாருங்கள் நல்லாவே வந்து சாஃப்டாக இருக்குது, கையில் ஒட்டலை, உங்களுக்கு லைட்டாக ஒட்டலை, கொஞ்சம் கூட பாருங்க நல்லா இருக்குது. இந்த அளவுக்கு இந்த மோல்டை வந்து நான் திறந்துட்டேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன மோல்டு இருக்கோ அதில் பண்ணுங்கள், இல்லை கையில் கூட உருண்டை பிடிச்சி பண்ணலாம் நீங்கள், அதுவும் நான் காட்டுறேன். கையில் ரெண்டு விதமாக கொழுக்கட்டை வந்து பண்ணலாம். ஆக்சுவலாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய இது பார்த்துருக்கேன் சோஷியல் மீடியாவில், இந்த கொழுக்கட்டையே வந்து மயில் ஆட்டம், ரேபிட் ஆட்டம், ஃபிஷ் ஆட்டம் அந்த மாதிரி கையிலேயே பண்ணுறாங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. பசங்க சின்ன வயசுலே ரொம்ப கிரியேட்டிவ் ஐடியாவோட இப்போ வந்து வளர்றாங்க பாருங்க. இதுக்குள்ள வந்து ஸ்டஃபிங் வந்து நம்ம இன்னும் கூட ஒரு சின்ன ஸ்பூனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து கையிலே இது வச்சிடுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் நல்லா உள்ள போட்டோம். ரொம்ப ஃபுல்லாக வச்சிடாதீங்க, ரொம்ப ஃபுல்லாக வச்சிடாதீங்க, வச்சுட்டு கொஞ்சமாக வந்து நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா, இது வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும், பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தெரியாத விஷயத்தை வந்து நம்ம சொல்லித்தரலான்ட்டு தான் நான் ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லித்தரேன். என்னடா இவ தொண தொணம் பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க, எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தரேன். யூஸ்ஃபுல்லானது, ஒர்க் அவுட் ஆனது எல்லாம் தான் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், இப்போ வந்து இதை வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து நல்லா இப்படி அழுத்தி விடணும், அப்போ தான் நல்லா ஒட்டிட்டு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்கள், எவ்வளோ அருமையாக வருது பாருங்கள். இந்த தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இட்லி பாத்திரம் பிளேட் இருக்கு இல்லைங்களா,
அந்த இட்லி பாத்திரம் பிளேட்டில் வந்து இப்படி வச்சிடலாம். நம்ம இந்த தட்டில் வச்சுட்டு மறுபடியும் வச்சோம்னா இதுவாகிடும். எனக்கு வந்து அந்த இட்லி பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கொதிச்சிருச்சு தண்ணி. ஸோ அதை வந்து எடுத்துடுறேன் நான். இங்கே பாருங்கள், தண்ணி வந்து கொதிச்சிருக்கு. ஸோ இதை வச்சிடுறேன், வச்சுட்டு கொஞ்சம் மூடி விடுறேன். ஆனால் நான் ஸ்டவ் கொஞ்சம் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஸ்லோவில் வச்சுருக்கேன். பாய், நம்ம அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து எல்லா மோல்டுலேயும் வந்து நான் வந்து போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இதுவும் ஆல்மோஸ்ட் இந்த மோல்டும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் அது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த மோல்டு நான் எடுத்துக்கிறேன் இப்போ. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டபுள் சைடு வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு நான் யூஸ் பண்ணுவேன். பசங்க வந்து கூடயே, நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த வேலை தெரியாது அது இதுன்னு சொல்லக்கூடாது. அது ஒரு ஸ்டைலாக நிறைய பேர் நினைக்கிறாங்க. கிச்சன் பக்கமே போனதில்லை பசங்க வந்து, எதுவுமே தெரியாது என் பொண்ணுக்கு, சுத்தனி கூட வைக்க தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், உங்களுக்கு தேவையான அளவு வந்து பூர்ணம் வந்து வச்சுக்கோங்க. ரொம்பவும் வைக்க வேணாம், உப்பி வந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த மாவுலாம் வந்து நல்லா வந்துடும். இப்படி எடுத்துட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் வேலை தான் உங்களுக்கு, ஆனால் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. நான் மோஸ்ட்லி இந்த மோல்டு யூஸ் பண்ண மாட்டேன். அந்த பூண்டு அச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு காமிச்சண்டியா, அதை தான் யூஸ் பண்ண. பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து அந்த சைடை வந்து எடுக்கணும். இருங்க நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அது வந்து அழகாகவே வந்துருச்சு. நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து என்னமோ அழகாக அந்த ஷேப்ஸ் பாருங்கள், ரொம்ப வந்து அழகாக இருக்கும், டெக்கரேட்டிவாக இருக்க மாதிரி பசங்களும் சாப்பிட்றதுக்கு வந்து விரும்புவாங்க. நான் வந்து வரேங்க. இந்த மாதிரி எல்லா மோல்டும் உங்கள்கிட்ட காட்ட முடியாது. ஸோ நான் எல்லாமே பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன், பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் அது சொல்லிகிட்டு இருந்தேன் பாருங்கள், மறந்து போயிட்டேன். பசங்க வந்து வேலை வந்து செய்கிறதுக்கு வந்து ஸ்டைலாக சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அது வந்து நம்மளுக்கு பெருமை இல்லை, அசிங்கம்தான். நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து வேலை செய்ய வந்து நல்லாவே கற்றுத்தரணுங்க. ஏன்னா வந்து நாளைக்கு எதுனா ஒன்று இந்த மாதிரி லாக்டவுன் பீரியடில் எத்தனை பசங்க சமைக்க தெரியாமல் கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? ஏன்னா ஹோட்டல் எல்லாமே வந்து, ஹோட்டல் எல்லாமே வந்து, ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே மூடிட்டாங்க. ஸோ சமைக்க தெரிகிற பசங்களுக்கு வந்து சாப்பிட்ருவாங்க, மற்ற பசங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள். இப்போல்லாம் வந்து இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் எல்லாமே ஆம்பளை பசங்களே அழகாக சமைக்கிறாங்க, நல்லா கற்றுக்குறாங்க. நான் இதை வந்து கையில் செய்கிறது சொன்னேன் இல்லைங்களா, அது உங்களுக்கு காட்டுறேன். சும்மா நம்ம வந்து சொப்பு சாமான் விளையாடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி கையில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ, ஃபஸ்ட்டு வந்து உருண்டை பண்ணிவிடுங்க. உருண்டை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குழி போட்டுட்டு, இந்த மாதிரி சொப்பு சாமானுக்கு நம்ம எப்படி விளையாடுவோமோ சின்ன வயசில் அதே தாங்க எல்லாமே. இந்த மாதிரி எடுத்துட்டு இதில் வந்து நான் பூர்ணம் வந்து ஸ்டஃப் பண்ணுறேங்க. இது பாருங்கள், ஸ்டஃப் பண்ணிட்டேன் இல்லைங்களா. இதை வந்து அப்படியே ஒன்று ஒன்றா கொஞ்சம் வந்து மூட்டை மாதிரி அப்படியே பண்ணிக்கணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூட்டை மாதிரி இப்படியும் பண்ணலாம் நீங்கள். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா ஒரு மூட்டை பேக் இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம அந்த பூண்டு அச்சு இல்லாமல் இது வந்து பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கும். எப்படி உங்களுக்கு வேண்டாம்னா இதை வந்து நல்லாவே இப்படியே உருட்டி கொடுத்துடலாம் சரிங்களா. இது வந்துருச்சு, இது வந்து நல்லா இப்படி உருட்டியும் கொடுத்துடலாம் நீங்கள் பூர்ணம் வச்சுட்டு. உங்களுக்கு அந்த பூர்ணம் வச்சதே தெரியாது பசங்களுக்கு, யாருக்குமே ஏதோ உருண்டையாக தான் இருக்குன்ட்டு நினைப்பாங்க. பாருங்க இப்படி நல்லா ஒரு உருண்டையாக வந்து நீங்கள் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு இது பண்ணலாம். உங்களுக்கு அந்த கட்லரில் வந்து சில பேருக்கு தெரியாது இல்லைங்களா எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ நான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டார் ஷேப் வேர்க்கனே வச்சுட்டேன், உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து கட்டருக்கு பேக் சைடில் இருக்கும். ஆயிலோ இல்லைனா பட்டர் இல்லைன்னா உங்களுக்கு நெய் எது வேணுமோ அதை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்து அப்ளை பண்ணிட்டு பண்ணுங்க. ஸோ மோல்டு வந்து கொஞ்சம் ஒட்டாமல் உங்களுக்கு வரும். இதெல்லாம் பார்த்தா பசங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. பார்க்குறப்ப என்ன எனக்கே சாப்பிடணும்னு தோணுது இந்த மோல்டெல்லாம் பார்க்குறச்ச. இதில் எடுத்து நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு பூர்ணம்.
பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து பூர்ணம் வச்சுட்டேன். நான் சொன்ன மாதிரி இதில் பாதாமும் பிஸ்தா அந்த இதுவெல்லாம் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா உடம்புக்கு நல்லது. பீச்சை பழம் கூட ஒரு சின்ன சின்ன பீஸாக வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு வச்சிடலாம். இது வந்து நல்லா அழுத்தி கொடுங்க. எவ்வளோக்கு நீங்கள் ரொம்ப அழுத்தக்கூடாது, ஒரு அளவுக்கு அழுத்துறீங்களோ அந்த ஷேப் வந்து அந்த மோல்டில் வந்து டைட்டாக பிடிக்கும் உங்களுக்கு. பாருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ரகம் எடுத்துடலாம். இப்படி அழுத்தி கொடுத்தா போதும். ஆட்டின் ஷேப்பும் இதே தாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. பாருங்கள் இந்த மோல்டு பின்னாடி இருக்கில்லையா, இதை லைட்டாக புஷ் அவுட் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்துடும். அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறப்பயே சாப்பிடணும்னு தோணும். இருங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் ஸ்டார் ஷேப்பு, இது வந்து நான் அவிச்சு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த ரெண்டு இதுவும் வச்சேன் இல்லைங்களா, அதுக்கப்புறம் வச்சுட்டு நான் மூடிட்டேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஏற்கனவே நான் காமிச்சிருந்தேன் அந்த பால் கடம்ப அந்த இது செய்கிறப்ப. ஸோ இட்லி ஆவரி வைக்கிறது எல்லாருக்குமே தெரியும், மெயின்னஸ் கூட தெரியும். அதனால தான் நான் வந்து காட்டலை, எல்லா ஷேப்ஸும் வச்சுட்டேன், அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு வந்து மற்ற ஷேப்ஸும் வந்து எப்படி ரெடியாக இருக்கணும் காட்டுறேன் உங்களுக்கு. சூடாக இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து நீங்கள் இருக்கலாங்க. பாருங்கள் அழகாக ரெடி ஆகிடுச்சு, நான் உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஸ்வீட் பூர்ணம் கொழுக்கட்டை வந்து ஆல்மோஸ்ட் ரெடி டு சர்வ். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் கொழுக்கட்டை வந்து அருமையாகவே இருக்குது. உங்களுக்கு டெக்கரேஷனுக்கு வேணும்னா கொஞ்சம் குங்குமப்பூவு பாதாம் அப்படி வந்து நம்ம கொஞ்சம் இது அப்படி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலே போட்டு டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. என்ன எப்படி இருக்குன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் எதிர்பார்ப்பேன் உங்களோட கமெண்ட்ஸ்க்காக. எப்போவுமே நீங்கள் ஒரு ஒரு டிஷ்ஷும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, ரொம்பவே எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து மேலும் ஒரு புது வகையான டிஷ் வந்து உங்களுக்கு வந்து ரெசிபியெல்லாம் எப்படி நம்ம தரலாம் அப்படின்ட்டு நிறைய க்ரியேட்டிவாக வந்து யோசிக்கவும் வந்து எனக்கு தோன்றது. அது வந்து தூண்டி என்ன சொல்கிறதுன்னா தூண்டுகோலாக வந்து இருக்கிறது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கமெண்ட்ஸ் பார்க்குறப்ப எனக்கு அப்படி ஒரு இதுவில் கமெண்ட்ஸில் நான் பார்த்துட்டு தான் எனக்கு வந்து ஒரு பூஸ்டாக இருந்தது. எனக்கு பூஸ்டப் பண்ணுறதுனா அதனால தான் அந்த ஸ்டஃபிங் பூர்ணம் பஜ்ஜி ஆட்டம் ஒன்று நான் பண்ணேன் இல்லைங்களா லாஸ்ட் டைம் வந்து. அது வந்து என்னோடய ஓன் க்ரியேட்டிவிட்டி தான், இதுவரையும் யாரும் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. அதேமாரி தான் இதுவும் வந்து என்னோடய ஐடியா, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்மளோட ஸ்ரீயா மீடியா வியூவர்ஸ் பார்க்காம ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா எங்களோட ஸ்ரீயா மீடியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களை வந்து சேருங்க. மீண்டும் ஒரு அருமையான அழகான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் நன்றி, வணக்கம்.